நண்பனின் நண்பன் மட்டும் எனக்கு நண்பன் அல்ல, என் நாட்டிற்கு வந்த அனைவருமே நண்பன் அப்படின்னு அந்த டயலாக் நம்ம மனசுல ஓடுதுன்னா அதற்கு முதற் காரணம் நமக்கு சமுத்திரகனி சார் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். இருவரும் என்றும் இணைந்தே இருப்பார்கள். அவங்களோட முக்கியமான இந்த வெற்றி விழால வந்திருக்கக்கூடிய இயக்குனர் சமுத்திரகனி சார் சில வார்த்தைகள் பேசும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இறைவனுக்கு நன்றி. ரொம்ப நாள் கழிச்சு தமிழ் சினிமாவுக்கு உயிரோடு இருக்கக்கூடிய ஒரு திரைப்படம் கிடைச்சிருக்கு. ஒரு சில படங்கள் பேசப்படும், ஒரு 10 வருஷம் பேசுவாங்க, 20 வருஷம் பேசுவாங்க, 50 வருஷம் பேசுவாங்க, 100 வருஷம் பேசுவாங்க. ஆனால் இந்த திரைப்படம் இந்த இண்டஸ்ட்ரி இருக்கிற வரைக்கும் பேசிக்கிட்டே இருக்கும். அப்படி ஒரு திரைப்படம். ஏன்னா எப்போவுமே சசி நானும் மீட் பண்ணுறது இப்போ ஒரு 5-6 வருஷமாக ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக மீட் பண்ண முடியல. ரொம்ப கேப் விட்டு தான் மீட் பண்ணுவோம். அப்படி மீட் பண்ணும்போது அவர் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு 5 கதை சொல்லுவார், நான் என்னென்ன பண்ணிட்டுருக்கேன்ற கதையை சொல்லுவேன். அப்படி ஒரு நாள் மீட் பண்ணும்போது ஒரு 4 கதை சொன்னார், இந்த கதை பண்ணுறேன், இந்த கதை பண்ணுறேன், இந்த கதை பண்ணுறேன் அப்படின்னு. அதில் இந்த கதையை சொன்ன உடனே நான் சொன்னேன், சரியான விஷயம் மாட்டிருக்கடா. ஏன்னா இந்த மாதிரி கதைகள் ஆக்டர்ஸையும் தயாரிப்பாளர்களையும் அது தேர்ந்தெடுக்கும். அப்படி தான் தேர்ந்தெடுத்திருக்கு. ஏன்னா சசி வந்து இதில் நடிக்கவே இல்லை, அவனோட ஒரிஜினல் கேரக்டர் தான். நான் கூடவே இருக்கிறதுனால எனக்கு தெரியும், அவன் நிஜமாகவே அப்படி தான். ரோட்டில் போகும்போது எங்கேயாவது ஒன்றுனா பக்கத்தில் இருக்கிறவனுக்கு பாயசம் ஊற்றுனா கூட கத்துவான், அவனுக்கு ஊத்து, அவனுக்கு ஊத்து, இருடா ஊத்து வாங்கிடா, அந்த மாதிரி ஒருத்தன். ரொம்ப பாசக்காரன், எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவன். அவன் மனசுக்கு ஏற்ற மாதிரி ஒரு படம். மந்திரமூர்த்தி வாழ்த்துக்கள். அண்ணன் சுரேஷ் அண்ணன் சொன்ன மாதிரி எங்கே கேப் விடணும், ஏன்னா எல்லாரும் எடுப்பாங்க, எங்கே கேப் விடணும்னு சொல்லி கொஞ்சம் கைதிர்ந்த கலைஞனுக்கு தான் தெரியும். அது உங்களுக்கு நல்ல கை கூடி இருக்கு, நிறைய இடத்துல விளையாடி இருந்தீங்க. ஏன்னா நம்ம நான் இங்கே வச்சு பார்க்கல, நான் ஹைதராபாத்தில் படம் பார்த்தேன். அப்போ என் பக்கத்தில் வந்து ஒரு விவி விநாயக் சார், அவர் வந்து நம்ம அண்ணன் மாதிரி அதிரடி ஆக்ஷன் கமர்ஷியல் டைரக்டர், என் பக்கத்தில் உட்காந்துட்டு என் கையை பிடிச்சிட்டு இருக்காரு. என்ன என்ன என்னடா அப்படின்னு, எனக்கு கண் கலகுது, எனக்கு அழுக வருது அப்படின்னார். அதுதான் அந்த படத்தோட வெற்றி. ஏன்னா தமிழில் ஓடிட்டுருக்கு ஒரு தெலுங்கு இயக்குனர். இன்னும் சொல்லணும்னா ஒரு 10 நாள் முன்னாடி நான் ஃபோன் பண்ணேன் ரவி அண்ணனுக்கு, அண்ணே படம் பார்க்கணுன்றாங்க. அப்போ தான் அண்ணன் சொன்னார் அமேசானில் இருக்கு, ஏன்னா சுற்றி அந்த படம் சுற்றி எங்கிட்டே வருது. இப்படி ஒரு படம், அயோத்தின்னு ஒரு படம், நீங்கள் இம்மீடியட்டாக பாருங்கள், நீங்கள் டைரக்ட் பண்ணுறீங்களா தெலுங்கில் அப்படின்னு. யோ, என் தம்பி படம், எங்கள் அண்ணன் எடுத்த படையா, எங்கிட்டே வந்து சொல்கிறீங்க, நான் ஏற்கனவே பார்த்துட்டேயா அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தோம். அதுதான் ஒரு திரைப்படத்தோட வெற்றி. ரவி அண்ணன் மாதிரி ஒரு தயாரிப்பாளர், அதாவது ரவி அண்ணன் மாதிரி இல்லை, ரவி அண்ணன் மட்டும்தான் இதை எடுக்க முடியும், வேறு யாருமே எடுக்க மாட்டாங்க. இந்த கதையெல்லாம் கேட்டால் அதுக்கு ஒரு தில்லு வேணும். அப்புறம் என் நண்பன் ரகு, நான் அசிஸ்டன்ட் டைரக்டர் அந்த காலத்தில் திருத்தருவாவாக சுற்றிட்டு வருவேன், இவர் அந்த பக்கம் கூடி சுற்றிட்டு வருவார், ரெண்டு பேரும் இடத்துல மீட் பண்ணுவோம். ஒரு டீ கடையில் ரெண்டு பேருக்கும் டீ குடிக்கிறது கூட காசு இருக்காது, ஒரு டீயை வாங்கி பாதி பாதி ஊற்றி குடிச்சிட்டு என்ன தலைவா வந்துடுவோம், தலைவா ரைட்டு, நீங்கள் இப்படி கிளம்புங்க, நாங்கள் இப்படி கிளம்புறோம், இப்படி இந்த மாதிரி ஒரு நண்பன் சுற்றி அடித்து ஒரு இடத்துல வந்து இப்போ நிற்கிறது பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த படத்தில் வேலை பார்த்த ஒவ்வொருத்தருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். பிரீத்தி, எப்படி நான் பிரீத்தி கூட ஒரு படம் நடிச்சிட்ருக்கேன் நான் தெலுங்கில், யார் இந்த பொண்ணு, 1.5 வாரத்தில் இது பயங்கரமாக நடிச்சுக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு விரும்பு வந்துச்சு, நான் வந்து தமிழில் அயோத்தின்னு ஒரு படம் பண்ணுறேன், ஆனால் என் தம்பி படம் தான், எங்கள் அண்ணன் தான் தயாரிப்பாளர் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நாங்கள் க்ளோஸ் ஆனது. பிரீத்தி எக்ஸ்ட்ராடனரியாக பண்ணியிருக்கீங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மொழிகளிலும் எடுக்கக்கூடிய ஒரு திரைப்படம் இது, எந்த மொழியில் எடுத்தாலும் உங்களை மட்டும்தான் நடிக்கணும், நீ மட்டும்தான் நடிக்க முடியும், அதுக்கு வாழ்த்துக்கள். இன்னொரு விஷயம் கூட அண்ணன் சொன்னேன், ரவி அண்ணன், அண்ணா இது வந்து தமிழ் படம் கிடையாதுண்ணா, இது இந்தியன் மூவி, இது நீங்கள் தெலுங்கில் இறக்கியிருக்கணும் முதல்ல, இது ஹிந்தியில் இறக்கியிருக்கணும் முதல்ல, ஏன்னா இந்த படத்துக்கு டப்பிங் விப்பிங் எதுவும் பண்ண வேணாம், நேரடியாக ஹிந்தியில் இறக்குங்க. இந்த படம் ஒரு மிகப்பெரிய வேலையை செய்யணும், அண்ணா நம்ம அந்த வேலையை செய்யணும். ரவினா, இது நம்ம ஹிந்தியில் இறக்குற வேலையை அப்படியே ரிலீஸ் பண்ணலாம்னா கரெக்டாக பிளான் பண்ணி இறக்குவோம். ஏன்னா உலகம் முழுதும் இந்த பிரச்சனை இருக்குது, பக்கத்தில் இருக்க நம்ம சென்னை ஏர்போர்ட்டை கிராஸ் பண்ண முடியல ஹிந்தி தெரியாமல், உள்ளே போனாலே உருட்டி விட்றாங்க, நம்ம ஏதோ மொழியில் பேசுகிறோம், அவன் என்னமோ பேசுகிறான், ஒன்றும் புரியல. ஸோ மொழின்றது எவ்வளவு தூரம் நம்மளை இடிச்சிக்கிட்டு இருக்கு அப்படின்றது, அதையும் தாண்டி மனிதம் வெல்லும் அப்படின்ற ஒரு விஷயத்தை ரொம்ப ஆழமாக வலியுறுத்தினேன். அயோத்தி திரைப்படத்திற்கும் இந்த படத்திற்காக உழைத்த ஒவ்வொருவருக்கும் என்னுடைய நண்பர் எஸ் ராமகிருஷ்ணன்
அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி, வாழ்த்துக்கள், வெல்வோம்.